ஸோ பீக்கி பிளைண்டர்ஸோட சீசன் ஃபைவ் பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட லூசன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி விட்டுருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்க்குற வியூவர்ஸுக்கு அன்ஆன்சர்டு கொஸ்டின்ஸே வந்து தாறுமாறாக தட்டி விட்டுருந்தாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம சில்லியன் மர்ஃபி, அதாவது நம்ம தாமஸ் ஷெல்பி போட்ட ஒரு மிகப்பெரிய பிளானில் எங்கேயோ ஒரு கசிவு ஏற்பட்டிருந்தது. இதோட விளைவாக பார்த்தீங்கன்னா அவர் போட்ட பிளானில் பேக் ஃபயர் ஆகி நம்ம தாமஸ் ஷெல்பியோட ஃபேமிலியை வந்து டோட்டலாக சஃபர் ஆனதை வந்து பார்த்தோம். ஸோ இப்போது இந்த சீசன் சிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத சீசன் ஃபைவ் முடிஞ்சப்பே வந்து நமக்கே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்து சீசன் எல்லாமே வந்து ஒரு டோட்டலாக ஒரு டெஃபினெட்டான ஒரு சாலிட் பிளாட் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம். பட் சீசன் ஃபைவ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அன்ஆன்சர்டு கொஸ்டின் ஃபினாலில் தான் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ சீசன் சிக்ஸ் வந்து எப்போ வரும் அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக இருந்தது. ஸோ அது எப்போ வரும், எப்படி வரும், அதில் யார் யாரெல்லாம் வரப்போகிறா, அதில் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லா அப்டேட்ஸுமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி சீரீஸ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் எல்லாமே தமிழில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூட கூச்சமே படாமல் நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரிலீஸ் டேட் பற்றி பார்க்கலாம். ஸோ எல்லா சீரீஸ் மாதிரியுமே பார்த்தீங்கன்னா வந்து கோவிட் நைன்டீனால் நம்ம பீக்கி பிளைண்டர்ஸோட இந்த டீமுமே வந்து கிரேட்டாக வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இதோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து சீசன் சிக்ஸுக்கு 2020 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சமயம் வந்து கோவிட் வந்ததுனால ப்ரொடக்ஷன் வந்து ஹால்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த கோவிட் பிரச்சனை வந்து திருப்பி ரெக்கவர் ஆகி ஜான்வரி 2021 தான் வந்து அகெயின் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 78 days ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸோட டேரக்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஜூன் 2021 இந்த சீரீஸ்க்கான வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு, அதாவது ப்ரொடக்ஷனில் எல்லா வேலையுமே முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த சீசன் சிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 6 months வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி அந்த டீம் சைடு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எடிட்டிங்கு அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் அதுக்காக எல்லா ஒர்க்கும் ஓரளவுக்கு முடிகிற நிலைமையில் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம கூடிய சீக்கிரம், அதாவது ஏர்லி 2022 வந்து இந்த சீரீஸை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸோட டேரக்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த சீரீஸோட டேரக்டரான ஆந்தனி பர்னுக்கு ரீசெண்டாக கண்டக்ட் பண்ண ஒரு இன்டர்வியூவில் இந்த சீசன் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சீசன் ஃபைவோட ஒரு பார்ட் டூ வெர்ஷன் மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் சீசன் ஃபைவ்க்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் சீசன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டெஃபினட்டான ஃபினாலை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கும். அதாவது அந்த சீசனில் ஒரு வில்லன் கிரியேட் ஆகும், இல்லை ஒரு பிரச்சனையான ஒரு காஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனை சீக் பண்ணுற மாதிரி, இல்லை நம்ம ஹீரோ வந்து அந்த சொல்யூஷன் எப்படி சால்வ் பண்ணுற மாதிரியுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபினாலை வந்து முடிச்சு அந்த சீசனுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜாக வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த சீசன் ஃபைவ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அன்ஆன்சர்டு ஃபினாலே வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த லூஸ் த்ரெட்ஸ் அண்ட் அன்ஆன்சர்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து சீசன் சிக்ஸில் வந்து கவர் ஆக போகுது, அதாவது சீசன் சிக்ஸில் தான் வந்து என் பண்ண போகிறாங்க அப்படின்றதுமே வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இட்ஸ் மோர் ஆஃப் அ நியூ சீசன் மாதிரி இருக்காமல் சீசன் ஃபைவோட அப்படியே கண்டினியூஷன் மாதிரி தான் வந்து போகும். ஸோ மற்ற சீசன் மாதிரி வந்து 2 வருஷம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சுன்னு சொல்லிட்டு டைம் பீரியட் வந்து ஸ்கிப் ஆகாமல் அப்படியே தொடர்ந்து கண்டினியூ ஆக போகுது அப்படின்றதுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து கோவிட் 19 உள்ளே புகுந்ததுனால இவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜும் நடந்திருக்கான். என்னன்னா ஸ்டோரியில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா வந்து ஸ்கிரிப்ட் வந்து ரிவைஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக எந்த அளவுக்கு வந்து என்டர்டெய்னிங்காக கொடுக்க முடியுமோ ஸ்கிரிப்ட் அந்தளவுக்கு மாற்றிருக்கோம் அப்படின்றதுமே டிஜிட்டல் ஸ்பைக்கு இவர் கொடுத்த அந்த ப்ரெஸ் ரிலீஸை வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கடுத்து எல்லார் மைண்ட்லேயும் ஒரு பயங்கர குழப்பமாக ஓடிக்கிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன் பாலி அப்படின்ற கேரக்டர் ரியல் லைஃப்பில் வந்து இறந்து போயிட்டாங்க. ஹெலன் மெக்ராரி வந்து இறந்து போயிட்டாங்க கேன்சர்னால ஏர்லி 2021. இவங்க எப்படி வந்து சீசன் சிக்ஸில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய க்வெஸ்சன் வந்து வந்துகிட்டு இருந்தது. ஸோ இதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீரீஸோட, அதாவது இந்த சீசன் சிக்ஸோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த ஆன் பாலி அப்படின்ற கேரக்டர் சீசன் சிக்ஸில் ஃபுல்லாகவே வந்து உயிரோட வரப்போகிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த ஹெலன் மெக்ராரி அப்படின்ற அந்த ஒரு ஸ்டார் வந்து இறந்து போனாங்க. ஸோ இப்போது இதனால் கதையில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா அப்படின்றது வந்து குவெஸ்டின் மார்க். அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் சீன்ஸில் ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹெலன் மெக்ராரி வந்து கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த சீசன் சிக்ஸோட ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எபிசோட்ஸில் நம்ம ஆன் பாலியை பார்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, பட் அவங்க வந்து சீரீஸ் ஃபுல்லாகவே வருவாங்களா அப்படின்றது வந்து குவெஸ்டின் மார்க்காக அகைன் போயிடுது. ஏன்னா இவங்களுக்கான அந்த கேரக்டர் ரோல் வந்து என்ன மாதிரிலாம் மாறப்போகுது, டிஸப்பியரன்ஸ் ஆகிற மாதிரி காட்ட போகிறாங்களா, இல்லை டெத் சென்டென்ஸ் கொடுக்க போகிறாங்களா, இல்லை சீரீஸ் ஃபுல்லாகவே வந்து சிஜிஐ யூஸ் பண்ணி கொண்டு வர போகிறாங்களா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து இருக்குது. இது ரிலேட்டடாக எந்த ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷனுமே அந்த டீம் சைடு வந்து நம்ம கொடுக்கவே இல்லை. ஸோ அப்படி ஏதாவது வந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த சீசன் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து பழைய சீசன்ஸில் இருக்கிற மாதிரியே அதே பேட்டர்ன் தான் வந்து ஃபாலோ ஆக போகுது. எபிசோட்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து 6 episodes தான். பட் இதில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் இருக்கிற எபிசோட்ஸ் எல்லாமே வந்து லாங்கர் ரன் டைம் வந்து அச்சீவ் பண்ண போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு 1.5 hours இல்லை 1 hour 20 minutes 25 minutes இந்த அளவுக்கு போகிறதுக்கான சான்ஸ் கூட அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த சீரீஸில், அதாவது இந்த சீசனில் இருக்க போகிற எல்லா எபிசோட்ஸுமே வந்து லாங்கர் ரன் டைம் இருக்க போகிறதா இந்த சீரீஸோட டேரக்டரான ஆந்தனி பர்ன் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் இருக்கிற ஃபஸ்ட் எபிசோடோட பேர் பிளாக் டே அப்படின்றதுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பிளாக் டே அப்படின்ற பேர் பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயும் பார்த்தமாக இருக்கும். அஃப்கோர்ஸ் சீசன் ஃபைவோட ஃபஸ்ட் எபிசோடான
பிளாக் டியூஸ்டே அப்படி அனாலஜி பண்ற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இதுக்கப்புறம் எல்லாருக்கும் இருந்த ஒரு மிகப்பெரிய ஸ்பெகுலேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவன் எனக்கு கூட ஒரு ஹைப்ப கலப்பின ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா இந்த சீசன் சிக்ஸ்ல ஹிட்லர் வந்து வரப்போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில ரூமர்ஸ் வந்து பரவச்சு. ஆக்சுவலா அது எப்படி வந்து கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஆஸ்வால்ட் மோஸ்லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து சீசன் ஃபைவ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க பாத்தீங்களா, எனக்கு தெரிஞ்ச அவர் தான் அடுத்த சீசனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆண்டாகனிஸ்டா வந்து கிளம்ப போறாருன்னு நினைக்கிறேன். சோ இந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா ரியல் லைஃப்ல சார் ஆஸ்வால்ட் மோஸ்லே அப்படின்ற பேர்லயே ஃபாசிஸ் குரூப்பை வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு கொண்டு போன ஒரு பிரிட்டிஷ் பொலிட்டிக்கல் மெம்பர் அப்படின்றத வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம இவருக்கும் ஹிட்லருக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அப்படின்றதையுமே நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ இவரோட ரெண்டாவது கல்யாணத்துல ஹிட்லருமே பாத்தீங்கன்னா வந்து கலந்துகிட்டு வந்திருக்காரு. இந்த அளவுக்கு ஹிட்லர் கூட ஒரு க்ளோஸான கேரக்டரா அந்த ஆஸ்வால்ட் மோஸ்லே வந்து ரியல் லைஃப்ல இருந்திருக்காரு. சோ அதனால வந்து கண்டிப்பா இந்த சீசன் சிக்ஸ்லயும் ஹிட்லர் வர்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பட் இது ரிலேட்டடா டீம் சைடு ஒரு மூச்சை கூட விடல. மேபி ஹூனோஸ் வரலாம் வராமலும் போகலாம், பட் ஹிட்லர் வந்தாரு அப்படின்னா வந்து உண்மையாவே வேற லெவல்ல இருக்கும். சோ ஃபைனலா இந்த சீசன் சிக்ஸோட பிளாட் எதை நோக்கி மூவ் ஆகுது அப்படின்றது வந்து ஒரு சின்ன கிளிம்ஸா இந்த ஷோவோட ரைட்டரான நைட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த சீசன்லயுமே நம்ம தாமஸ் ஷெல்பி மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட் தான் இருப்பாரு. பட் அவருக்கு அந்த பார்லிமெண்ட் குள்ள இருக்கிற பொலிட்டிக்கல் பிரஷர் வந்து ரொம்பவே வந்து பீக்குக்கு போயிடும் அப்படின்றதுமே வந்து சொல்றாரு. இது கூட பாத்தீங்கன்னா இந்த சீசன் வந்து அப்படி சீசன் ஃபைவ் எங்க எண்ட் ஆச்சோ அதுல இருந்து அப்படியே கன்டினியூ ஆகும் அப்படின்றதுமே வந்து சொல்லியிருக்காங்க. டைம் ஸ்கிப் எங்கேயுமே வந்து இருக்காது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் வந்து கொடுத்துருக்காரு. என்னன்னா இந்த சீசன்ல ஒரு லேடி கேரக்டர் புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்களாம். ஸோ இந்த லேடி கேரக்டர் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான டார்க்கான கேரக்டர். எனக்கு தெரிஞ்சு இது பயங்கரமான ஆன்டாகனிசிங்கான ஒரு கேரக்டர் தான் இருக்க போகுது. ஸோ இவங்க வந்து நம்ம தாமஸ் ஷெல்பிக்கு பண ரீதியாக பயங்கரமான ஒரு நெருக்கடி வந்து கொடுக்க போறாங்க அப்படின்றதுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வந்து அஃபிஷியலாக இந்த சீசன் சிக்ஸோட பிளாட் ரிலேட்டடாக வந்து அந்த ரைட்டர் நைட் வந்து நம்ம கொடுத்தது. ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து எந்த இடத்துலையுமே ஸ்பாயிலர் வந்து ஸ்லிப் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக பயங்கர கான்சியஸாக வந்து அவர் இருந்திருக்காரு. ஜீனா அப்படின்ற கேரக்டர் வந்து சீசன் ஃபைவ்ல ஒரு மர்மமாகவே இருக்கு. பிகாஸ் அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல, அமெரிக்காலேருந்து வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. பட் அவங்க வந்து உள்ள புகுந்து பிக்கி பிளண்டர்ஸ் ஃபேமிலியை வந்து அவங்களோட பங்குக்கு வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம கிளியராக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பிக்கி பிளண்டர் த்ரோனுக்கு நம்ம மைக்கேல் வந்து போராடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து அவரோட ஒய்ஃபான ஜீனா கிட்ட தான் அட்வைஸ் எடுக்கிறாரு அப்படின்ற சீசன் ஃபைவ்ல பார்த்தோம். ஸோ இந்த சீரீஸில் அதாவது இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா வந்து 1930 ஸோ அந்த டைம் லைன் கிட்ட வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த டைம்ல தான் பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு வார் டூ ஸ்டார்ட் ஆகிற டைம் லைன். ஸோ வேர்ல்டு வார் டூக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அடித்தளம் போட போறதா இந்த சீசன் வந்து இருக்க போகுது அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அமெரிக்கன்ஸ் வேர்ல்டு வார் டூல எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணாங்க அப்படின்றத இந்த சீசனில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இதில் மெயினாக இந்த சீரீஸ்க்குள்ள அமெரிக்கன் கூட கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த ஜீனாவோட கேரக்டர் மட்டும்தான். மேபி ஜீனாவோட ஃபேமிலி இந்த வேர்ல்டு வார் டூல எந்த அளவுக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ண போறாங்க, ஸோ பிகி பிளண்டர்ஸை அவங்க எந்த மாதிரிலாம் வந்து அஃபெக்ட் பண்ண போறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி இந்த சீசன் சிக்ஸ் பயங்கர பொலிட்டிக்கல் அண்ட் ஆக்ஷன் டிராமாவாக இந்த சீசன் வந்து முடிய போகுது அப்படின்றதுல வந்து சந்தேகமே கிடையாது. ஸோ சீசன் ஒன் வந்து ஸ்டார்டிங்கில் போஸ்ட் வேர்ல்டு வார் ஒன் அப்படின்ற டைம் லைன் ஆரம்பிச்சு இப்போ வேர்ல்டு வார் டூ அதாவது ப்ரீ வேர்ல்டு வார் டூ அப்படின்ற அந்த டைம் லைனுக்கு வந்து முடிய போகுது. ஸோ இந்த சீரீஸ் வந்து முடிய போகுது அப்படின்றதுனால நம்பவே முடியல. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எஃபெக்டாக ஃபேன்ஸ் கடையில் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில் இந்த சீசன் சிக்ஸ் ரிலேட்டடான எல்லா அப்டேட்ஸுமே வந்து கலந்து உங்கள்கிட்ட கன்வே பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். மெயினாக உங்கள் பிகி பிளண்டர்ஸ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் போட்டு விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.